உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ராணுவ வீரருக்கு போன் செய்த தளபதி விஜய், இந்திய எல்லையை காக்க காஷ்மீர் செல்லும் ரசிகனை வெற்றியுடன் திரும்புவீர்கள் என உற்சாகப்படுத்திய தளபதி விஜய். தமிழ் செல்வன் என்பவர் தீவிர தளபதி ரசிகராம். இவர் தேனி மாவட்டத்தில் கூடலூரை சேர்ந்தவராம். 2002 ராணுவத்தில் சேர்ந்து இப்போது வரை 17 ஒழித்துக் கொண்டுதான் வராரு. காஷ்மீரில் நிலவி வரும் பதட்டமான சூழலின் காரணமா இவர் காஷ்மீர் செல்ல வேண்டியிருந்தது. இந்த செய்தியை தன் மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை யாருக்கும் சொல்லாமலேயே போருக்கு செல்ல தயாராகி இருக்காரு. இந்த தகவலை தேனி மாவட்டம் விஜய் மக்கள் இயக்க தலைவர் லெப் பாண்டி என்பவர் பகிர்ந்துள்ளாரு. தமிழ் செல்வன் மீதுள்ள பாசத்தால பாண்டி விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் திரு புஸ்ஸி ஆனந்திடம் இந்த தகவலை பகிர்ந்திருக்காரு. இது அறிந்த தளபதி விஜய் தொலைபேசியில் தமிழ் செல்வனை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. தளபதி விஜய் என்ன கூறினார்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, வெற்றியுடன் திரும்பி வருவீங்க, திரும்பி வந்தவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் பேசியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களுடன் பேசிய தமிழ் செல்வன் தான் மகிழ்ச்சியுடன் எல்லை காக்க காஷ்மீர் செல்ல இருப்பதாக கூறியிருக்காரு. மேலும், எனக்கு ஏதாவது நடந்தா என் போட்டோவை காட்டி அவருடன் புகைப்படம் எடுங்க, நான் திரும்பி வெற்றியிடம் வந்தா உண்மையாகவே அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறேன் என தனது பேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. தற்போது இந்த தகவல் சமூக வலைதளத்துல வைரலா பரவிட்டு வருது. தளபதி ரசிகர்களும் இதை ஷேர் செஞ்சுட்டு வராங்க. பொதுவா தளபதி விஜய் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி யாரிடமும் சொல்லாம திடீர்னு ஒரு முடிவு எடுத்து விசாரிப்பாரு. இதே போல் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதற்கு முன் கடைசியா தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு பிரச்சனை கூட தளபதி விஜய் யாரிடம் சொல்லாம நள்ளிரவுல போய் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆதரவும் தெரிவிச்சாரு. கேரளாவில் நடந்த வெள்ள பாதிப்பிற்கும் தளபதி விஜய் தன் மக்கள் இயக்கம் மூலமாக செஞ்சிட்டு வந்தாரு. இதனை பலரும் பாராட்டிட்டு வந்தாங்க. தற்போது இந்த தகவல் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. தளபதி விஜய் செய்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.